சொல்லிருக்காங்க வந்து எந்த நோய் இருப்பாங்க சொல்லிருக்காங்க. ஆனா அந்த தடுப்பூசியும் போடுறாங்களே, இது வந்து எந்த மாற்று? அதாவது தடுப்பூசி சம்பந்தமா நீங்க சரியான ஊர்ல வந்துதான் கேட்டீங்க அந்த கேள்வியை. தடுப்பூசிக்காக ஒரு புரட்சி நடக்கக்கூடிய ஒரு ஊர்ல தடுப்பூசி பத்தி கேட்டீங்க. தடுப்பூசி சம்பந்தமா மார்க்க நிலைப்பாடு என்ன என்றத நாங்க பாக்குறோம். மார்க்கத்துல வந்து மருத்துவ முறைகள் தத்தாவவு ஃபைனலிக்குள்ளிதாயி தவாவும், நீங்க வந்து மருத்துவம் செய்யுங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது என்று சொன்னாங்க. மார்க்கம் என்ன சொல்லிச்சு? ஆங்கில மருந்துல மருத்துவம் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது, ஹேர்பல்ல இருக்குது, ஹோமியோபதியில இருக்குது, ஆயுர்வேதல இருக்குது, சிங்கள வைத்தியத்துல இருக்குது, சித்த வைத்தியத்துல, இப்படியெல்லாம் பிரிக்கல. மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்க்கு மருந்து இருக்குது, நீங்க கண்டுபிடிக்க, நோய் இறக்கினவன் மருந்தை இறக்கி வச்சிருக்கிறான், இப்படிதான் சொல்லுது. இப்ப ஒரு சாரர் என்ன பண்ணுவாங்க, ஹோமியோபதிய பின்பற்றக்கூடியவங்க ஆங்கில மருத்துவத்தை வந்து முழுசா நிராகரிப்பாங்க, ஆங்கில மருத்துவம் செய்யறவங்க ஹோமியோபதியை முழுசா நிராகரிப்பாங்க, அல்லது சதவீத கணக்கில் அவ்வளவு போக மாட்டேன் இவ்வளவு போவேன், ஆக்சிடென்ட்க்கு மட்டும் ஆங்கிலம் மத்ததுக்கு ஹோமியோபதி என்றுவாங்க, அல்லது ஹோமியோபதியே சரி வராது அந்த கொட்டை கொட்டையா சாப்பிடுறதுனால ஒன்றும் குணமடையது இல்லை, இப்படி வந்து ஆங்கில மருத்துவத்தை ஆதரிக்கிறவங்க பேசுவாங்க. எதையோ பண்ணிட்டு போங்க, அது உங்களோட கையில் உள்ளது, உங்களுக்கு நீங்க ஆய்வு ரீதியாக ஒரு உலக விஷயம் ஒன்றை தீர்மானிக்கிறது ரசூலை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் தீர்மானிக்கும் போது நமக்கு அது சரியாப்படுதா, அறிவியல் ரீதியாக நமக்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா, இந்த மருத்துவம் தர்க்க ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குதா, அது நடைமுறையில் சாத்தியத்தை நாங்கள் பார்க்குறோமா, பின்பற்றிட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல குற்றம் சொல்றதுக்கு புகார் செய்யறதுக்கு இன்னொரு மருத்துவ முறையை ஆதரிக்கிறவங்க பகிரங்கமா எதிர்க்கிறதுக்கு இது வந்து மார்க்கமா? மார்க்கம் கிடையாது, இது வந்து மருத்துவம். அதுல இவங்க பத்து வாதத்தை வைத்தா அடுத்த தரப்புல உள்ளவங்க பத்து வாதத்தை வைப்பாங்க. ஆங்கில மருந்தை நியாயப்படுத்துறவங்க இருப்பாங்க, ஹோமியோபதியை நியாயப்படுத்துறவங்க இருப்பாங்க, எல்லாத்திலையும் நூத்துக்கு நூறு சதவீதம் இருக்காது, பத்து சதவீதம் பிழை இருக்கும், இருபது பிழைகள சதவீதம் கூட குறையும். ஆங்கில மருத்துவத்தில் 50% சரியா இருக்கும், ஹோமியோபதி மருத்துவத்தில் 70% சரியா இருக்கும், எல்லாம் நூத்துக்கு நூறு பர்ஃபெக்ட்னு சொல்லலாமா? முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் மருத்துவத்தை நாங்க எங்கட கையில நாங்க பயன்படுத்திக் கொள்றதுக்கு மார்க்கம் தந்ததுனால, இதை தனியா இதை மட்டும் பண்ணுங்க என்று சொல்லாததுனால, இதுக்கு மட்டும் அங்கீகாரம் என்று சொல்லாததுனால, நாங்க விரும்பின நிரூபிக்கப்பட்ட எதா இருந்தாலும் செயல்படுத்துறதுல எந்த குத்தமும் இல்லை. அந்த தடுப்பூசிய ஒரு சாரர் வந்து விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறாங்க? இந்த தடுப்பூசி வந்து கிருமி பாக்டீரியாக்களை உடம்புக்குள்ள செயற்கையா செஞ்சு அனுப்புறான், ஏற்கனவே உடம்பு வந்து அதை வந்து பழக்கப்படாததுனால இந்த கிருமிகளை வந்து செயற்கை அனுப்பும் போது எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயை அந்த தடுப்பூசி மூலமாக அதை முன்கூட்டிய இனம் கண்டு அதற்கு தேவையான மருத்துவத்தை மாத்திரைய அந்த நிவாரணத்துக்குரிய அந்த கம்போனன்ட்ஸ் அதுக்கு தேவையான சில பொருட்களை உடம்புல என்ன செய்து அது சேகரித்து கொள்கிறது. உண்மையிலே எங்களுக்கு நிவாரணம் தரது எங்களோட உடம்பு தான், அல்லாட அருளால அல்லாஹ் ஆர்டர் பண்ணி தான் நிவாரணம் வரும், அதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் என்னத்துக்கு ஆர்டர் பண்ணுவான்? உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் கெல்சியம் அது இது சோடியம் எல்லாம் மேல வந்து சுத்தி கொண்டு இருக்கும், எங்களோட உணவுப் பொருட்கள் மூலமாக வரக்கூடிய மூல பொருட்கள் எல்லாமே உடம்புல கலந்து ரத்தத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது. உடனே வந்து அந்த இடத்துக்கு தேவையான மாதிரி ரியாக்ட் பண்ணி அதை என்ன செய்து உதவி செய்து உடம்பை வளர்க்கிறதுக்கு, எங்களை பெருமிக்க வைக்கிறதுக்கு, அதே மாதிரி எங்களோட உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு. அப்ப இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் சொல்றாங்க, முன்கூட்டியே இந்த ஃபார்முலாவை நீங்க இனம் கண்டா உங்களுக்கு குணம் அடைகிறதுக்கு லேட் ஆகாது. சில நேரம் இந்த ஃபார்முலாவை அந்த கம்பைல் பண்றதுக்கு உடம்புல அதை சேகரிக்கிறதுக்கு தாமதமானால் அந்த வைரஸ் வந்து உங்களோட உடம்ப கடுமையா தாக்கிச்சண்டா உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படலாம் என்று இந்த தடுப்பூசியை நியாயப்படுத்துற ஆங்கில மருத்துவம் சொல்றாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க, இல்ல இது வந்து ஏற்கனவே நாங்க வந்து எங்களோட உடம்பு இப்ப நீங்க செயற்கை அனுப்பும் போது இனம் காண்ற மாதிரி நேச்சுரலா அந்த நோய் வரும்போது கூட அதை என்ன செய்யும்? இனம் கண்டு கொன்றும், உடம்பே என்ன செய்யும்? அதை தடுத்து நிறுத்தரும். நீங்க அனுப்பக்கூடிய பாக்டீரியா நாளைக்கு எஃபெக்ட் ஆகி உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் எல்லாம் தடுப்பூசி அடிச்சு தான் வாழ்ந்தாங்களா? இப்படி இவங்க கேட்கிறாங்க. அதுக்கு ஆங்கில மருத்துவம் என்ன சொல்றாங்க? நாங்க பாக்டீரியாவை அனுப்புறோம், செயல் இழக்க செய்து அனுப்புகிறோம். அந்த பாக்டீரியாவை இனம் காணக்கூடிய விதத்தில் மாத்திரம்தான் அது செயல்படும். பாக்டீரியாவே உடம்புல போயிட்டு என்ன செய்யாது? செயல்படாது. எனவே அதுல பாதிப்பு இல்லைன்றாங்க. அதுக்கு ஆதாரமா இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை பேருக்கும் தடுப்பூசி அடிச்சுதானே இருக்குது, இதனால பாதிக்கப்பட்டவங்களை காட்டுங்க. ஆனா இந்த தடுப்பூசி அடிக்காம பாதிக்கப்பட்டு இருக்கிற அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவங்க ஒரு விளக்கம், இப்படி ஓடிக்கொண்டே இருக்குது. இப்ப நாங்க என்ன பண்றது? தௌஹீத் ஜமாஅத் மருத்துவத்துக்கும் விவாதம். இப்ப தடுப்பூசியா இல்லையா?
இதை பண்ணவா? இப்ப ரெண்டு சைடையும் பார்த்து அவங்க அவங்க தீர்மானிச்சுட்டு